இரண்டு நாளாகவும் பதினான்காவது அதிகாரம் அபியா தன் பிதாக்களோடு நித்திரையடைந்த பின் அவனை தாவித நகரத்தில் அடக்கமணினார்கள் அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான் இவனுடைய நாட்களில் தேசம் பத்து வருஷம் மட்டும் அமெரிக்கையாயிருந்தது ஆஷா தன் தேவனாகிய கத்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிர தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தரை தேடவும் நியாயபிரமானத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலுமிருந்து மேடைகளையும் விக்கிரங்களையும் அகற்றினான் அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கா இருந்தது கத்தர் அவனுக்கு இழைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது தேசம் அமெரிக்கா இருந்தபடியினால் யூதாவிலே அர்ணான பட்டங்களை கட்டினான் அவன் யூதாவை நோக்கி தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள் கோபுரங்கள் வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்ப்பார்கள் போட்டு பலப்படுத்துவோமாக நம்முடைய தேவனாகிய கத்தரை தேடினோம் தேடினபோது சுற்றிலும் நமக்கு இழைப்பாறுகளை கட்டளைட்டார் என்றான் அப்படியே கட்டினார்கள் அவர்களுக்கு காரியம் வாய்த்தது யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற மூன்று லட்சம் பேரும் பென்னிமேனிலே கேடகம் பிடித்து வில்லை நானேற்றுகிற இரண்டு லட்சத்து எண்பதினாயிரம் பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது உளாரும் பராக்கிரமசாலிகள் அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா பத்து லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் முன்னூறு ரதங்களோடும் புறப்பட்டு மராசே மட்டும் வந்தான் அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான் மராசேவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கிலே யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள் தன் தேவனாகிய கத்தரை நோக்கியும் கூப்பிட்டு கத்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பல நற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கத்தாவே எங்களுக்கு துணை நிலும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கர்த்தாவே நேருங்கள் தேவன் மனுஷன் நம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான் அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கு ஆசாவுக்கும் யூதாவுக்கு முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள் அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள் எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள் கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள் அவர்கள் மிகுதியாக கொள்ளையடித்து சுற் கேரரின் சுற்றுப்புற பட்டணங்களையெல்லாம் முறிய அடித்தார்கள் கத்திராதவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று அந்த பட்டணங்களையெல்லாம் கொள்ளையிட்டார்கள் அவைகளில் கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது மிருக ஜீவன்கள் இருந்த கொட்டாரங்களையும் அவர்கள் இடித்து போட்டு திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்த்து கொண்டு எருசிலேமுக்கு திரும்பினார்கள் ரெண்டு நாளாகவும் பதினைந்தாவது அதிகாரம் அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமார்னாகிய அசரியாவின் மேல் இறங்கினதனால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பென்னிமின் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள் நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டா விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டுவிடுவார் விடுவார் அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை வேதமும் இல்லை தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரேலின் தேவனாகிய கத்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடினபோது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளேவர்களுக்கும் சமாதானமில்லை தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்தது ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நெருக் நொறுக்கினது தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்தினாலும் பண்ணினார் நீங்களோ உங்கள் கைகளை நெகிழவிடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரிகளுக்கு பலன் உண்டு என்றான் ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசி ஆகிய ஓதேதின் தீர்க்கசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவறுப்புகளை யூதா பெனிமின் தேசம் அனைத்திலும் எப்ராஹிமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றி கத்தருடைய பட்டணத்தின் முன்னிருந்த கத்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து அவன் யூதா பென்னிமின் ஜனங்களையும் அவர்களோடு கூட எப்ராஹிமிலும் மனாசேயிலும் சிமியோனிலும் இருந்து வந்து அவர்களோடு சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான் அவனுடைய தேவனாகிய கத்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரேலிருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள் ஆசா அரசாண்ட பதினைந்தாம் வருஷம் மூன்றாம் மாதத்திலே அவள் எரிசிலேமிலே கூடி தாங்கள் கொள்ளையிட்டு ஓட்டிக் கொண்டு வந்தவர்களில் அந்நாளிலே எழுநூறு மாடுகளையும் ஏழாயிரம் ஆடுகளையும் கத்தருக்கு பலியிட்டு தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றும் சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டுமென்றும் என்னும் ஒரு உடன்படிக்கை செய்து மகாசத்தத்தோடும் கெம்பீரத்தோடும் பூரிகளோடும் எக்காலங்களோடும் கத்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள் இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள் கத்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கே அவர்களை இளைப்பார பண்ணினார் தோப்பிலே அருவறுப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாகாளையும் ராஜாத்தியா இராதபடிக்கே ஆசா விலக்கி போட்டு அவளுடைய விக்கிரகத்தையும் நிர்மூலமாக்கி தகர்த்து கேதரோன் ஆற்றண்டையிலே சுட்டெரித்து போட்டான் மேடைகளோ இஸ்ரேலிலிருந்து தகர்க்கப்படவில்லை ஆனாலும் ஆசாவின் இறுதியும் அவன் நாட்களிலெல்லாம் உத்தமமாக இருந்தது தன் தகப்பனும் தானும் பரிசுத்த மன்னமுடி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவன் தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்தான் ஆசா அரசாண்ட முப்பத்தி ஐந்தாம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாதிருந்தது ரெண்டு நாளாகவும் பதினாறாவது அதிகாரம் ஆசா அரசாண்ட முப்பத்தி ஆறாம் வருஷத்திலே இஸ்ரேபேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்கும் வரத்துமா இராதபடிக்கு ராமாவை கட்டினான் அப்பொழுது ஆசா கத்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரமனையிலும் உள்ள பொக்கிஷங்களிலுள்ள வெள்ளியும் பொண்ணும் எடுத்து தமஸ்குவில் வாசம் நகர பெனாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவினிடத்திற்கு அனுப்பி எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன் இஸ்ரேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடே செய்த உடன்படிக்கை தள்ளிப் போடும் என்று சொல்லி அனுப்பினான் பெனாதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்குண்டான சேனாபதிகளை இஸ்ரேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பினான் அவர்கள் ஈயோனையும் தானையும் ஆபேல் மாயமியம் நப்தலை பட்டணங்களின் எல்லா பண்டக சாலைகளையும் முறியடித்தார்கள் இதை பாஷா கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை நிறுத்தி தன் வேலை விட்டு ஒழிந்தான் அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா அனைத்தையும் கூட்டிக் கொண்டு போய் பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வந்து அவைகளால் கேபாவையும் மிஷ்பாவையும் கட்டினான் அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அடானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் தேவனாகிய கத்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பிப் போயிற்று மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகாசேனையா இருந்தார்கள் அல்லவா நீர் கத்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்புக் கொடுத்தாரே தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கத்துடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்தீர் ஆகையால் இது முதற் கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான் அது நிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல் சிணைந்து சினந்து கடும் கோபம் கொண்டு அவனை காவலறையிலே வைத்தான் இதெல்லாம் இதெல்லாமலும் அக்காலத்தில் ஜனங்களுக்குள் சிலரை கொடூரமாய் நடப்பித்தான் ஆசாவின் ஆதியோடந்தமான எல்லாம் யூதாவையும் இசரவேலையும் சேர்ந்த ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது ஆசா அரசாண்ட முப்பத்தி ஒன்பதாம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கரமாக இருந்தது அவன் தன் வியாதியிலும் கத்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான் ஆசா தான் அரசாண்ட நாற்பத்தோராம் வருஷத்தில் மறித்து தன் பிதாக்களோடு நித்திரையடைந்தான் தைலக்காரால் செய்யப்பட்ட கந்த வர்க்கங்களினாலும் பரிமள தயல பரிமளங்களினாலும் நிறைந்த ஒரு மெத்தையின் மேல் அவனை வளர்த்தி அவனுக்காக வெகு திரளான கந்த வர்க்கங்களை கொழித்தின பின்பு அவன் தாவீதன் நகரத்தில் தனக்கு வெட்டி வைத்திருந்த அவனுடைய கல்லறையிலே அவனை அடக்கமணினார்கள் ரெண்டு நாளாகவும் பதினேழு பதினேழாவது அதிகாரம் அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி இஸ்ரேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான் அவன் யூதாவின் பட அரணான பட்டணங்களெல்லாம் இராணுவத்தையும் யூதா தேசத்திலும் தன் தாப்பனாகிய ஆசா பிடித்த எப்ராயின் பட்டணங்களிலும் தானியங்களையும் வைத்தான் கத்தர் யோசபாத்தோடு இருந்தார் அவன் பாகால்களை தேடாமல் தன் தாப்பனாகிய தாபீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தாப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்தான் ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார் யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாக இருந்தது கத்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டு அவன் மேடைகளையும் விக்கிர தோப்புகளையும் உய்தாவை விட்டு அகற்றினார் அவன் அரசாண்ட மூன்றாம் வருஷத்தில் யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் முடிக்கி அவன் தன் பிதா பிரபுக்களாகிய பென்னா இலையும் ஒபதியாவையும் சகரியாவையும் நெதன ஏலையும் மிகாயாவையும் இவர்களோட கூட செமாயா நெதனியா செபதியா ஆசகேல் செமிரேமோத் யோனத்தான் அதோனியா துபியா தோபத்தோனியா எனும் லேவியரையும் இவர்களோடு கூட ஆசாரியரான எலிஸ் எலிசமாவையும் யோராவையும் அனுப்பினான் இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கத்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் எல்லாம் தெரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள் யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கத்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோட யுத்தம் பண்ணாதிருந்தார்கள் பெலிஸ்தரிலும் சிலர் யோசபாத்துக்கு பகுதி பணத்தோட கூட காணிக்களையும் கொண்டு வந்தார்கள் அரபியரும் அவனுக்கு ஏழாயிரத்து எழுநூறு ஆட்டுக்கடாக்களையும் ஏழாயிரத்து எழுநூறு வெளிநாட்டுக் கடாக்களையும் கொண்டு வந்தார்கள் இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துக்களை வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான் யூதாவின் பட்டணங்களில் அவன் பெரிய வேலைகளை நடத்தினான் எருசிலேமிலே பராக்கிரமசாலிகளான சேவகர் அவனுக்கு இருந்தார்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படி அவருடைய இலக்கமாவது யூதாவிலே ஆயிரத்துக்கு அதிபதிகளில் அத்னா தலைமையானான் தலைமையானவன் அவனிடத்திலே பராக்கிரமசாலிகள் மூன்று லட்சம் பேர் இருந்தார்கள் அவனுக்கு உதவியாக யோகனான் என்னும் சேனாபதி இருந்தான் அவனிடத்தில் இரண்டு லட்சத்து எண்பத்தி நாயிரம் பேர் இருந்தார்கள் அவனுக்கு உதவியாக கத்தருக்கு தன்னை உற்சாகமாய் ஒப்புக்கொடுத்த கொடுத்த சிக்ரியன் குமார்னாகிய அமசியா இருந்தான் அவனிடத்தில் பராக்கிரமசாலிகள் இரண்டு லட்சம் பேர் இருந்தார்கள் பென்னியமேனிலே எலியாதா என்னும் பராக்கிரமசாலி இருந்தான் அவனிடத்தில் வில்லும் கேடகமும் பிடிக்கிறவர்கள் இரண்டு லட்சம் பேர் இருந்தார்கள் அவனுக்கு உதவியாக யோசபாத் இருந்தான் அவனிடத்திலே சேவகத்திற்கு ஆயுதவாணிகள் லட்சத்து எண்பது பேர் இருந்தார்கள் ராஜா யூதா எங்குமுள்ள அர்ணான பட்டணங்களில் வைத்தவர்களைத் தவிர இவர்களே ராஜாவை சேவித்தவர்கள்